அடிச்சு நல்லா எழுதுறா. அசிங்க முடிச்சு. என்ன வாட்டி நட துடைக்கிற என்னது எச்செல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்ட? இவன் தானுங்க. ஒழுங்கா எழுதுங்க. இடது பக்கம் காக்காய் எச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு நடக்க போகுது. சரி சரி கரெக்டா எழுதிட்டுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டீச்சர். பலாபலன்லாம் சரியா சொல்றிய, நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் விழுந்துச்சு. என்னடா பலாபலன்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிருக்கும். கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். சொல்லுங்க. ஏன் அங்க போய் உட்காந்தீங்க? கோ எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு. டீச்சர் இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு, அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவு தானே, இப்ப பாருங்க. டேய் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ. ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க அஞ்சாறு கேள்வி கட்டியே காலம் கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனையும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பன, அந்த அம்மனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டுல இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்கமாய் பாத்துட்டு இருந்தீனா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பன, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கிட்டி வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முடிக்கிற? உரியலியாக்க. Can't you understand? You seem to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. She generously accepted to teach us. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah? என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன். அதை கெடுத்து போடாத அப்பன, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்கன்னு பெறாக பாத்துருக்கேன். கோ மேன். All issues discussed at India-Pakistan talks. அம்மணி, இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இத கண்டு நல்லா பொழச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல கதை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம குழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா. என்ன அது? ஒண்ணும் இல்லைங்க, வாமா வந்து வியாபாரத்தை பாரு. எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கானு. நான் என்ன கண்டுக்குவா போறேன்? வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. வேலன் சுந்தரி காய்கறி கடை. வேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க. கூட்டுறவு பண்டக சால முறையில் நடக்குதுங்க. எங்க இப்படி ரெண்டு பேரும் சேர்த்து எழுதுற போட வச்சு வியாபாரம் என்ன? மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போட கட்டுங்க. அவர் கூட வந்த இவ்வளவு வித்து போனவனா இருக்கானே. ஏமா மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம இப்பதான் விருத்தி ஆகிறது. அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்பா. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட வியாபாரம் பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்கார, என்னை இப்படியே விட்டுருமா? இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். கூட்டம் வர்றாங்க. அதோ அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா?
என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? நோ நோ, பென்ஷன். சீ, திஸ் பேங்கிள் செல்லர் கிரியேட்டட் எ ப்ராப்ளம் டு திஸ். டாடா, தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை, இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாயா? நான் சொல்றேன், புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன், எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். டா, வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தைய பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது, புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது. போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும், அவன்தான் ஆம்பள. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டார்னா இவர ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற? ஆற போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்ப? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுது, நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்க தூரம் வந்திருக்குது, நாம எதுல மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது, இதை நம்ம சமாளிக்கல நம்ம கௌரவம் என்ன? அவருக்கு வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பம் இல்ல, நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்க, சரி இன்னைக்கு எப்படி போட்றேன்? வளையல் போடுமா? குடியா, இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷ. அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு. ஏனுங்க, ஊரே உங்களுக்காக கட்டுப்படுது. அப்படிப்பட்ட நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நீங்க கட்டுப்பட்டே தீரணும். இப்ப என் பிடிக்குள்ள இருக்கீங்கல்ல, அதை சொல்றேன். சரி, போதும் போதும் போதும், என்னைய தூத்துங்க. கண்ணுல இருந்து ஆரம்பிக்க போறேன், கண்ணை தொடங்க. கூப்பிடப்படுங்க, முதுகு என்ன தேய்க்கணும்? சரி, தேங்க. சீக்கிரம் என்ன யோசனை? உட்காந்து தேவைங்க, சீக்கிரம். தேய்க்கும் போது ஏன் துண்டை போட்டு வரீங்க? தூக்கி வீசுங்க அந்தால. அப்படித்தான், அப்படித்தான். இது என்னது? ஏதோ வளையம் படுற மாதிரி இருக்கு. வளையம் இல்லையா, இது நீ போட்ட வளையல். நீயா? இவ்வளவு நேரம் நீயா தேச்ச? ஆமா. எப்படியா இருந்தது? எந்திரி, அட எந்திரி, மேல எந்திரி. என்ன தைரியம் இருந்தா கட்டின பண்ணிய மாதிரி எனக்கே என்ன சொல்லு? நீ எப்போ நீ என் கையில வளையல் போட்டியோ அப்பவே நான் பொண்டாட்டி ஆயிட்டேன். நெஞ்சில தேக்கிடுமா? வளையல் இருக்கா? ஆட்டம் போடுறேன் கொண்ட கடையில. அட கொண்ட வளையல் அப்படியா? அதுக்கே கைய கடிக்கிறேன் நீ. டேய், முத்துல தகைய பறிச்சு போடு, ஏலச பறிச்சு போட்டினா அவ்வளவுதான். டேய், என்ன பண்ற நீ? மரம் ஏறுறங்க. ஆமா,
அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டிலாம இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமேறி பொழச்சு கொடுங்க. ஆமா, உனக்கு மரமேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரமேறி இருக்கிறேன், அந்த ஆளு சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டேங்க, நான் பிறந்த யோகியனுங்க. எனக்கும் ஆளுங்க பத்தாக்குறையாத்தான் இருக்குது. கூலி விவரத்தை எல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு ₹1 கூலி. ₹1? அட தூ. மூஞ்சிய பார்த்தா கூட்டி குடுக்கற மாதிரியா இருக்கு. ₹50 நோட்டை தூக்கி எறிங்க, ₹100 நோட்டை போட்டு மிதிங்க, ₹500 நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ₹1 கூட்டி தரணுங்க.